வேற பிள்ளைங்களா எந்திரிங்க பள்ளிக்கூடம் போகணும்ல உங்க அண்ணன் முகத்துல தான் நான் முழிப்பீங்க இந்த வந்துகிட்டு இருக்கான் தம்பிங்களா எந்திரிங்க இந்தாங்க காஃபி Thank you.
நேரமாச்சு. தம்பிங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பாங்க. என்ன தேடுவாங்க, நான் வரேன். தம்பி தம்பி தம்பிங்க எப்ப பார்த்தாலும் தம்பிங்க நினைப்பு தானா? ஏன் நினைப்பு கொஞ்சம் வெச்சுக்குங்க. சாமி, உளுந்தம் பருப்பு தேர்ந்து போச்சு, ஒரு கிலோ உளுந்தம் பருப்பு வாங்கிட்டு வந்துரு. ஏம்பா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, புறப்படலையா? அவனுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தொலைவா இருக்குதான், நடக்க முடியலையா. சைக்கிள் வாங்கி கொடு, அப்பதான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். சைக்கிள் தானே, நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன். இப்ப புறப்படு. சண்முகம், பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா, நடக்க முடியலையா? அண்ணன் முதுகு மேல ஏறிக்க, நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுறேன். என்ன ஏறிக்க? அப்பவே சொன்னே கேட்டியா? இப்ப பாரு, இந்த மழையில குழந்தைங்க எப்படித்தான் தூங்க போகுதோ தெரியல. ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல ஒரு கொடை கூட இல்ல. தம்பியில என் மடியில படுத்துங்க, வாங்க வாங்க. கிராமம் மயில்சாமியின் மூத்தகுமாரன் சிரஞ்சீவி வெள்ளைச்சாமி என்கிற வரனுக்கும், முத்தூர் கிராமம் தர்மலிங்கத்தின் சகோதரி சௌபாகியவதி ராதா என்கிற வதுவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்த தாம்பூல பத்திரிகை மாற்றப்படுகிறது. மாத்திக்கலாமே. மாப்பிள, என் தங்கச்சி பேர்ல 100 ஏக்கர் நிலமும் அதோட ஒரு வீடும் எழுதி வச்சிருக்கேன். இந்த பத்திரம் இருக்கு. போ, ரொம்ப அவசரமா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல, நீங்க வந்து கூட்டிட்டு போங்கண்ணே. இரு இரு, பாப்பா போல. அறிவில்லையா? விளையாடுறதுக்கு வேற இடமா இல்ல, போக வெளியே. ஐயோ, இந்த பவுடரிய செட்டி காலி பண்ணிட்டே குடுறா. ராதா, எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இது பாருங்க, நேத்து தான் அண்ணன் புதுசா கட்டில் வாங்கி கொடுத்தாரு, அத இப்படி பாழாக்குறாங்க, பிசாசுங்க.
வாங்க வெளிய போய் விளையாடலாம். என்னம்மா மாப்பிள்ளையோட தம்பிங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களா? கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சனியன்களை தூக்கி ஹாஸ்டல்ல போடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சனியன்களை தூக்கி ஹாஸ்டல்ல போடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்னப்பா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்க. ஊர் அறிய நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேண்டான்னு சொல்றீங்க. அப்படி என் தங்கச்சி கிட்ட என்ன குறை கண்ட? எனக்கு வரப்போற பொண்டாட்டி ஒத்துமையா என் குடும்பத்தை கட்டி காப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பிகளை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாள். இவ எப்படி எனக்கு சரியா வருவா? அவ சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? கல்யாணத்துக்கு பிறகு எந்த பொண்ணும் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பா. அதுதான் அவளும் சொன்னா. உன் தம்பிங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொன்னா. நடுரோட்ல விடணும்னு சொன்னா. இன்னைக்கு ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றவ நாளைக்கு நடுரோட்ல விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் தங்கச்சி பேர்ல 100 ஏக்கர் நிலம், ஒரு புது வீடு பத்தாதுன்னு சொல்லு. இன்னும் 100 ஏக்கர் நிலம் சேர்த்து தர. சொத்து என்ன பெரிய சொத்து? என் தம்பி இல்லாம நீ எனக்கு சொர்க்கமே கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நல்லா இருப்ப. உன் தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிளைய பாரு. இந்தா ஒரு நிமிஷம். என் தங்கச்சி உன் ஆசைப்பட்டாலே தான் என் தொழிலாம் உன்ன பார்ட்னரா சேர்த்து மாசம் மாசம் உனக்கு படி அளந்தேன். இனிமே உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. எங்கிட்ட இருக்கும்போது நீ 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த. இப்போ நிலைமையை பாத்தியா? 10 ரூபாய்க்கு கையை கட்டி நின்னுட்டு இருக்க. தம்பிகளை பிரிய கூடாதுன்னு தானே என் தங்கச்சியை வேண்டான்னு சொன்ன? எத்தனை நாளைக்கு உன் குடும்பம் பிரியாம இருக்கும்? நாளைக்கு உன் தம்பிங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம் வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்காவது ஒரு நாள் இதே தம்பிங்க உன்ன நடுவு ரோட்ல விட்டுட்டு போகத்தான் போறாங்க. அன்னைக்கு என் தங்கச்சியோட அருமை உனக்கு தெரியத்தான் போகுது. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது நடக்கத்தான் போகுது. நீ பார்க்கத்தான் போற. வாங்கண்ணே பொங்கல் துணியா? ஆமாப்பா கொடுங்க. எனக்கு என் தம்பி. அப்படியா பாப்போம். அளவு குறையுது. ஒரு தம்பிக்கு சட்டை வராது. அப்ப தம்பிகளுக்கே தைச்சிருங்க. எனக்கு வேணாம்.
சரிங்க. வர வர அண்ணனை நம்ம ஊர்ல பார்க்கவே முடியல. உள்ளூர்லயே வேலை நிறைய இருக்குப்பா. ஆஹா. தம்பிங்க என்ன பண்றாங்க? பெரிய தம்பி முத்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். ரெண்டாவது தம்பி சண்முகம் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். கோயம்புத்தூர்ல ட்ரெய்னிங் போயிட்டு இருக்கான். வாரத்துல சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவான். சின்ன தம்பி செல்வம் பட்டணத்துல டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஆ ஓஹோ. நல்ல லூசா இறக்க வச்சு தையே. இறக்க வச்சிருக்கேனே. இதுக்கு மேல இறக்க வச்சு தச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அட வளர்ற பிள்ளைய தானே கொஞ்சம் இறக்க வச்சு தைப்பா. சரிண்ணே. ஏலே ஆறுமுகம் வீட்டுல பால் பொங்கிருச்சா? செவிட்டு பையன் காது கேக்குதா பாரு. அப்பதா அது ஆறுமுகம் இல்ல நம்ம தயிர்காரி. தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா? அப்பதா இதுக்கு தான் உன கண்ணாடி போட சொன்னேன். ஏண்டாலே வயசாயி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா? கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ? போய் மஞ்ச கொத்தை எடுத்துட்டு வா. சட்ட ரொம்ப நல்லா இருக்குமே. நல்லா இருக்கு. ஐயோ என்னப்பா அது கோமாளி மாதிரி ஆயிடுச்ச. இத போட்டுக்கிட்டு நீங்க எப்படி வெளியே போவீங்க? டெய்லர் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல, தப்பு பண்ணிட்டேன். சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நாங்க வளர்ற பிள்ளைங்க தானே, லூசா தான் இருக்கணும் இல்லடா? ஆமாண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, இப்ப பாருங்க. இப்ப பாருங்கண்ணே சரியாயிடுச்சு. அண்ணே இப்ப இதானே ஃபேஷன்? அப்பா படத்தை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி. அப்பதா எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கிற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா. அப்பதா கண்ணாடி மட்டும் பாருப்போ. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா? என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது. மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது யாரு? என்ன அது தோசை? நான் உன்கிட்ட வெங்காய தோசைன்னு கேட்டேன், இதுல வெங்காயமே இல்ல. என்ன அது? இது என்ன வெங்காயம்? அது தோசை. ரெண்டையும் சேர்த்த வெங்காய தோசை. சாப்பிட முத்து.
என்ன பாதி எலி சத்தம் நான் தடிக்குது இப்ப இப்ப இல்ல என்ன பாது கால் இப்படி ஆடினா நான் எப்படி சாப்பிடுறது யோ என் கால் ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம் யோ உன் கால சொல்லலையா டேபிள் கால ஆடுது நிக்க மாட்டேங்குது அத சொன்ன டேய் ஐயா டேபிளுக்கு புட்டு கொடு இப்போ சரியாயிடுச்சா சரியாயிடுச்சு ம் இந்த மயில் இருக்க புக்ல வெச்சுக்கோ குட்டி போடு என்ன சரி கண்ணாடி ரயில் கிளம்புது சீக்கிரம் இருங்க வர சாமி சீக்கிரம் 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 திடீர்னு பசி எடுத்தது பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வர ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவன் ஹோட்டல பத்தி என்ன நினைப்பான் இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா ஏப்பா கட்டி சட்னி இல்ல இருக்க என்ன சட்னியை கையில் எடுத்து வரீங்க பின்ன காண்டாச்சா கார்ல கொண்டு போடுவாங்க வடை இருக்காப்பா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன கேட்டீங்க வடை கேட்டேன் இதோ ஒரு நிமிஷம் நம்ம கடையில வடைய போடலையே எங்க இருந்து எடுத்து வந்த நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்ச அதான் இது அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோனே செத்து போச்சு ஓஹோ முதலாளி இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா
மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி குடுத்தீங்க. ஏய் அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம். என்னென்ன சோப்பு போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க அதுவே துவைச்சு காய போட்டு கையில குடுத்துரும் கிரைண்டர்னு பேரு அட இப்படி துவைச்சா எப்ப அழுக்கு போறதே ஏந்திருங்க கொண்டாங்க இப்ப பாருங்க ஆலால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க ஓ ஹ்ம் ஏனே ஒரு வேட்டி தான குடுத்தீங்க ரெண்டு வேட்டி இருக்கு सर पोस्ट यार टेंड पा कड़दासी बंदर के पट्टन तरह ना मसुंदरम उल्ल अब समसार कड़दासी पोट रखे अड़ता मासा नमूर के वरांगला ये तो थुलिल तोड़ंगरांगला पुण्य वरा पढ़ी पम उड़चिता சின்ன வயசுல பாத்துるீங்க இப்ப எப்படி இருப்பானு பாருங்கன்னு போட்டோ வர அனுப்பிச்சிருக்கா இத்தனை நாள்லாம இப்ப என்ன புதுசா லெட்டர் போட்டுருக்கா ஒண்ணும் புரியலையே இது புரியலையா பொண்ணு படிப்பு முடிச்சிட்டா எப்ப வந்து சம்பந்தம் பேச போறீங்கன்னு கேட்டிருக்கா நல்ல நாளா பாத்து பட்டணம் போய் பேசிட்டு வந்தறேன் என்ன இந்த போட்டோவை தம்பி கிட்ட கொடு वाकृत अन्नी सुपर காதல் வெண்ணிலா கையில்
நல்லபடியா முடிச்சு வைப்பா. சீர்ஸ். சீர்ஸ். இந்த கோட்டேஷன் பாத்தீங்களா? கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லையே. நதிங் சார். ஹலோ சார். ஹலோ ஹலோ வாங்க வாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ். சிறந்த தொழில் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என் வாழ்த்துக்கள். ஏய் ஏய் சுந்தரம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா? என்னங்க இப்படி பாக்குறீங்க? எங்க இருக்காரு? ஏன் சினேகிதன் எல்லார்கிட்டையும் சொல்றா? எக்ஸ்கியூஸ் மீ கண்ட்ரி ஃபில்ல என்ன இல்ல முன்னே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஓடா போடான் பேசிட்டு இருக்கேன். அங்க போய் உட்கார் வரேன். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரெட்டி. Thank you so much. அம்மா அப்ராட் போயிருந்தீங்களே? ஆமா. வெரி நைஸ். மன்னிச்சுங்க. குட். பிசினஸ் தானே? ஆமா. கிளாஸ் உங்களுக்கு என்ன சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? வாங்கண்ணே எப்படி வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாண்ணே? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கௌரி எங்கம்மா? அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்கால இருந்து வரா. அவள ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கா. ஆஹா. அப்புறம் என்ன விஷயமா வந்த? என் தம்பி முத்து கல்யாண விஷயமா பேசலாம்னு தான். ஏதாவது பண உதவி வேணுமா? என்னப்பா என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா ஏற்கனவே பேசியிருக்கோம்ல? உன் தம்பி என்ன பண்றான்? ஹோட்டல்ல சமையல் வேலை பார்க்கறான். என்ன சம்பளம்? மாசம் 750 ரூபாய். முகேஷ். எஸ் சார். கமே. தொட்டக்கரா ஐயா. துண்டை கொடு. குடுறாத கண்ணாடி கட்டு. போடு போடுறா. எப்படி இருக்கு? நல்லா இல்லைங்க. ஏன்? கோட்டு சுட்டு போட்டவரு துண்டு போட்டிருக்காரு, தோட்டத்துக்காரரு கண்ணாடி போட்டிருக்காரு. பொருத்தமாவே இல்லைங்க. உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தா இப்படிதான் இருக்கும். போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலைக்காரன் உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கே யோசிச்சான். அப்படி இருக்கும்போது உன் வீட்டுல என் பொண்ணை எப்படி நான் கொடுக்கறது? இதப்பர் ஆரம்பத்தில் நீ நிறைய பண உதவி செஞ்சிருக்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு வேணா நான் வட்டி முதல்ல சேர்த்து வாங்கிக்க. அதை விட்டுட்டு இப்படி சம்பந்தங்க வந்து பேசுற வீட்டுக்கு வராத. உள்ள பார்ட்டி நடக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்தது வந்த சாப்பிட்டு போ. ஒரு நிமிஷம். நீங்க என் பழைய சிநேகிதன் சுந்தரமா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். இப்படி பணக்கார சுந்தரமா மாறி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா
நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். எனக்கு உங்க பண உதவி எல்லாம் வேண்டாங்க. எப்படியோ சாப்பிட்டு போன்னு சொன்னீங்க பாருங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. வரங்க. வரமா. என்னப்பா சுந்தரத்தை பாத்தியா பேசுனியா? பேசுனேன். என்ன சொன்ன? பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லையா? இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா? அதுக்கு நீ என்ன சொன்னப்பா? ஜாதகம் சரியில்லனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியா? பார்த்தா பொறுத்தது பொறுத்தம். இன்னும் 2 வருஷம் தானே. அதுவும் சரிதான்ப்பா. உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களே? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்குப்பா அப்படி கேட்ட? இல்லனே, சின்ன வயசுல இருந்து என் முகத்தை நான் கண்ணாடியில பார்த்ததை விட உங்க முகத்தை தானே நான் அதிகமா பார்த்திருக்கேன். உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்னே. அப்படி இருக்கும்போது நீங்க தலை குனிஞ்சு வந்திருக்கீங்களே, எனக்கு புரியாதா அங்க ஏதோ ஒன்னு நடந்திருக்குன்னு? ஒன்னு சொல்றேன், நீங்க தலை குனிஞ்சுதான் கௌரி எனக்கு கிடைப்பானா? இந்த ஜென்ம இல்லனே, எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவ எனக்கு வேண்டானே. அப்பா, சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்களா? அம்மா உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. சரி சரி, வரம் போ. என்னப்பா பொண்ணுகிட்ட போய் இப்படி எரிஞ்சு விழுற? ஆமா, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ள எவனும் ஒரு பதிலையும் சொல்ல காணோம். இன்னைக்கு வர்றவன் தான் நிச்சயம் பண்ணி போறானாக்கும். எல்லாம் அவ ராசி அப்படி. நீ என்ன பட்டணத்துல படிக்கிற தம்பிக்கு வழக்கம் போல மணி ஆர்டர் லெட்டருமா? ஆமா. நான் ஒன்று சொல்றேன் வெள்ளச்சாமி, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிகளுக்கே செலவு பண்ணாத, உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வை. என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே, என் தம்பிகளெல்லாம் கஷ்டப்பட்டு கரையேத்தின, அவங்கெல்லாம் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னே என்னை கைவிட்டுட்டாங்க. அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னப்பா. எனக்கு அந்த நிலைமை வரவும் வராது, என் தம்பிங்க என்னை கைவிடவும் மாட்டாங்க. செல்வம் யாருங்க? உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. ஒரு நிமிஷம்டா. எவ்வளோங்க? 300 ரூபாய் வந்திருக்கு. 300. தேங்க்ஸ். வரேன் சார். என்னடா உங்க அண்ணன் பெரியான்னு சொன்ன, வெறும் 300 ரூபா தான் அனுப்பியிருக்காரு. அதிகம் பணம் அனுப்பிச்சா நான் கெட்டு போயிடுவேன்னு நினைச்சிருப்பாரு. ஏம்பா மசாலோட இருக்கு? இல்லைங்க, 500 வடை போட்டோம், காலேஜ் ஸ்டைக்கு வாங்கி போயிட்டாங்க. ஏம்பா காலேஜ் ஸ்டைக்குக்கும் மசாலோடைக்கும் என்னப்பா சம்பந்தம்? அச்சா மண்டை உடையவனா? நம்ம கடை வடை தான் ஸ்ட்ராங்கு. ஒரு 100 வடை இருக்கு, தட்டுமா? சே தப்பிச்சிட்டானே. முத்து, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரையா? போலாம். வேற ஒண்ணும் இல்லப்பா, பட்டணத்துக்காரர் ஒருத்தர் நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாரு, நம்ம கவுண்டர் பங்களாவில் தான் தங்கி இருக்கிறாரு, வீட்டுக்கு ஒரு நல்ல சமையல்காரர் வேணும்னு கேட்டாரு, நீ வர்றியா?
மாசம் 1500 ரூபாய் சம்பளம் என்ன சொல்ற சரி இந்த அட்வான்ஸ் 1000 ரூபாய் புடி நாளைக்கு கரெக்ட்டா கவுண்டர் பங்களாக்கு வந்துற என்ன ஆ வந்துறேன் என்ன பண்ற மெட்ராஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வருவான் நம்ம ஃபேக்டரி கிட்ட இருக்கும்ல அந்த சைட்டை காமி ஆ போண்டிங்க அது யார் பாரு சரிங்க வா வணக்கம்ங்க நீ வெள்ளச்சாமியோட தம்பி தானே ஆமாங்க அதான் அன்னைக்கு சொன்னேன் உங்க அண்ணன் கிட்ட கல்யாணம் அசலா வச்சிட்டு நான் பார்க்க வராதீங்கன்னு தெரியுங்க அதுக்காக நான் வரலங்க சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டாங்க அந்த வேலைக்கு தாங்க நான் வந்தேன் சரி சரி உள்ள போ தம்பி யோ நீ யாரு என்னன்னு என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காத என்ன அந்த புது சமில்கார் வந்துட்டானா வந்துட்டார்மா ரொம்ப தலவலியா இருக்கு அந்தால சீக்கிரமா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்ல சரிங்கமா தம்பி சின்னமாக்கு ரொம்ப தலவலியா இருக்கா சீக்கிரமா ஒரு காபி எடுத்துட்டு போ சுக்கு காபி குடி தலவலி எல்லாம் பறந்து போயிடும் என்ன சமையல் காப்பி எடுத்துட்டு வந்தேன் இடியட் ஒரு மேனஸ் தெரிய வேண்டாம் கதவு தட்டிட்டு உள்ள வரதில்ல மன்னிச்சிடுங்க வெச்சிட்டு போ தலவலின்னு சொன்னீங்களா அதான் சுக்கு காபி போட்டு கொண்டு வந்தேன் நான் உன்கிட்ட சுக்கு காபி கேட்டேனா நீ சமையல்காரனா இல்ல டாக்டரா நான் உன்கிட்ட என்ன கேக்குறேனோ அத மட்டும் கொண்டு வா அதிக பிரசங்கம் பண்ணலாம் பண்ணாத என்ன போ போய் காபி கொண்டு வா பதா அரிசி இங்க இருக்கு அது அது எனக்கு தெரியாதா கீழ கிடந்த அரிசிய பொரிக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏம்பா நேரா ஆயிக்கிட்டு இருக்க சாப்பிட வேண்டியதானே முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட வரேன்னு சொல்லி இருக்காரு அவர் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வரட்டும் வரட்டும் அம்மா அம்மா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் என்ன யோசிக்கிறீங்க நம்ம வீடு மாதிரி வாங்க 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 ஐயா வாங்க குச்சப்படாம வாங்க நீங்கெல்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்பதா என்ன பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள கூட்டு வர யார பார்த்து பிச்சைக்காரங்கிற அவரு அடியார் அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம்
உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல, அவர் வெளியில போய் சொல்லிடுறேன். அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. நாயே பிச்சேன்னு முதலே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா. போவழியே இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. டேய் எங்கடா இருக்கேன்? இங்க இருக்கேன். அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழே போட்டிருக்கீங்கம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போ. சரி இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க இங்க பாருங்கம்மா அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சம்மா. தட்டை காட்டு. இதாண்டா பிச்சை போட. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? ஏய் போறியா இல்லையா? போடவா போடா போ போடா. எங்கடா இருக்க? போ. அம்மா ஏண்டா எடுபட்ட பயல? இப்பத்தானே உன்ன திட்டி அனுப்பிச்சேன். அம்மா ஐயோ ஏண்டா மறுபடியும் அம்மாங்கற பிச்சைன்னு சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னேடா. போடா ஐயோ போடா இங்க இருந்து பிச்சைக்கார. ஐயோ போடா இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. போடா அப்பதா. என்ன ஆச்சு அப்பதா? இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு கண்ணாடி போடலாம் கண்ணு. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா ஓ முதலாளியா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையானவரு, மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். வாங்க ஐயா வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டான் ஐயா. இந்த சமையல்காரன கண்டால எனக்கு பிடிக்கல. ஏ அந்த ஆள் பார்வையே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறான். சே 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 அப்படி இல்ல இல்லம்மா. அந்த தம்பியை பார்த்தா ரொம்ப நல்ல புள்ளையா தெரியுது. எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காதம்மா. என்னண்ணே அதிசயமா ஊர் கிளம்பிட்டீங்க? சின்ன தம்பி பட்டணத்துல டாக்டருக்கு படிக்கிறான்ல, அவனை பார்க்க போ. அப்படியா? வணக்கம் சார். யோ நெல்லியா எங்கே போற? இல்லண்ணே என் தம்பி இங்க தானே படிக்கிறான். உன் தம்பி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறானாக்கும். இதை நான் நம்பணும். போயா முறுக்கு வைக்கிறது வேற இடமே கிடைக்கல. இதெல்லாம் பீச்சா? குட் மார்னிங் சார். அவனு தெரியாம போயிடலாம். வா வா. சரி சரி ஒருவேளை முதல் ரேங்க் வாங்கிருப்பானோ? பின்ன சும்மாவா பாராட்டுவாங்க? நானா செல்வம்? பெருமையா இருக்கலாம் ஆனா ஒரு கிராமத்தான் அண்ணன்னு சொல்றது அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல. எதுக்கு நாம அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாப்பாலாம் என்னப்பா அது?
வந்தது வந்தோம் ஒரு ஓரமா இருந்து பார்த்து போலாம்ப்பா டியர் ஸ்டூடண்ட்ஸ் நமது காலேஜ் வெள்ளி விழா கொண்டாடுற இந்த வருஷத்துல சாதனை படைச்ச ஒரு மாணவரை பத்தி நான் சொல்லியாகணும் நமது கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் மிஸ்டர் செல்வகுமார் எராடிகேஷன் ஆஃப் கேன்சர் இன் தி நியூ மில்லினியம் அப்படிங்கிற டைட்டில்ல ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கார் அது ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் கூட அப்ரூவ் பண்ணி பாராட்டி நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க வளர்ற பருவத்துல இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செய்த மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன் மிஸ்டர் செல்வகுமார் தயவு செய்து மேடைக்கு வரவும் கங்கிராட்ஸ் ஏயா உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஏமாத்திட்டு வந்தியா வாயா வெளிய அண்ணே ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துறேன் அண்ணே வாயா வெளிய அண்ணே ஏன் தம்பி பாத்துட்டு வந்துறேனே அட சொன்னா கேட்க மாட்டேன் வாயா என்னப்பா சமாச்சாரம் முறுக்கு வைக்கிறோம் சார் சொல்லாம உள்ள வந்தா ஏம்பா இது என்ன டூரிங் டாக்ஸா மெடிக்கல் காலேஜ் பா அவரை பிடிச்ச வெளிய தள்ளு வாயா யார் மேல கை வைக்கிற அவர் யார வச்சிருக்கீங்க இவர் என்ன பெரிய கலெக்டர் கலெக்டர் ஐயா அந்த கை வச்சிருவியா சுமார் வளத்தாமி யோ கழுத்து பிடிச்ச வெளிய தள்ளு வாயா நீ நின்னுட்டே இருக்க புடிச்சு தள்ளறீங்க ஒரு யார் தெரியுமா எங்க அண்ணன் நீங்க எல்லாம் நீங்க வாங்கன டியர் ஸ்டூடண்ட் நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இவர் எங்க அண்ணன் எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் அழுக்கு சட்டையும் கடுக்கன்னு போட்டிருக்காரு அவர் அவமானமா நினைக்கிறீங்க நான் நாளைக்கு வெள்ள ஷர்ட்டும் வெள்ள பேண்ட் போட்டு ஒரு டாக்டராக போறேன்னா அதுக்கு காரணமே இந்த அழுக்கு சட்டையும் கடுக்கணும் தான் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமா நான் இவருக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா இவர் எவ்வளவோ சாதனை பண்ணியிருப்பார் கௌரி கௌரி ஐயோ வணக்கம் அம்மா டிரஸ்ல நல்லீங்க மாமி விளையாடுறது சொல்லுங்க கேளு இந்த பாரு மேல எல்லாம் நனைது ஏய் அது புடி அது புடி யாரு புடிக்கு பை வந்து புரியல பை முதல்ல வாங்க நனைதுமா அம்மா பை குடுறா குடியா டாரி குட கன்சாம் என்ன இங்க வாங்க என்னப்பா இவர் யாரு ஆமா அட நம்ம ஆனந்த் ஐயா நம்ம ஐயாவோட பார்ட்னர் சன்னு நம்ம சின்னம்மாவை கட்டிக்கு போறவர் பெரிய மகாராஜா மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க வந்து சாரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை வா யார் அது எங்க வீட்டு சமையல்கார ஹலோ அனன் எப்படி இருக்கீங்க ஃபைன் அங்கிள் என்ன டீ இதெல்லாம் எல்லாம் இவ பண்ண கோலம் தான் அப்புறம் கோரி வேற என்ன விஷயம் நீ தான் சொல்லணும் Thank you.
யோ சமையல் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு வண்டியில ஏறு அந்த ஆள் எதுக்கு அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் சீக்கிரம் ஏறு சரி இன்னைக்கு சின்னம்மாவுக்கு பிறந்த நாள் சாயங்காலம் பெரிய பார்ட்டி நடக்க போகுது அதுக்கு தான் இதெல்லாம் சமையல் ஆளுங்க கூட பட்டணத்துல இருந்து தான் வர்றாங்க நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கி தரியா ஏய் ஃபாஸ்ட் ஐஸ் ஐயோ ஏய் சமையல் இங்க வா Thanks. Fresh chips போட்டு எடுத்து வா. கட வரைக்கும் போக வேண்டி இருக்கு. போயிட்டு வந்து போட்டு தரட்டுமா? சொன்னது செய்யா. பரங்க. ஏய் நில்லியா. என்ன கால்ல ரக்க கட்டி பறக்குற? இல்லங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சது உனக்கு யார் சொன்னா இங்க வாயா கை காட்டு இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லு நாங்க காசு ஆடி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா என்ன சொல்லிடணும் நா சார் 12169 நான் எண்ணிட்டேன் சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க சாம்பன் பாட்டில் வச்சிருந்தேன் எங்கடா இங்க தானே இருந்தது நீ பாத்தடா இல்லையே ஏய் அந்த சமையல்காரன் ஏதோ மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்கான் பாப்பி பாப்போம் என்னையாது ஒண்ணும் இல்லைங்க குடு பாப்போம் ஒண்ணும் இல்லை சார் சொல்றேன் இல்ல குடியா ஒண்ணும் இல்லைங்க சார் 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 வாவ் அம்மாவுக்கு பிறந்தநாள் பெருசா ஆமாங்க போய் கொடுக்கண்ணா சரி
எங்க அம்மாவுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லி வாழ்த்துச்சிடுறாங்களே என்னங்க அது அம்மா இங்கிலீஷ்ல வாழ்த்தணுமா ஆமாங்க ஐ வாண்ட் டு மேரி யூ ன்னு சொல்லு அப்படினா என்னங்க அர்த்தம் அப்படினா நீங்க பல்லாண்டு வாழ்கன்னு அர்த்தம் அதா அதாங்க வேணும் பாறேன் ஓகே நல்லா மாட்ட போறேன் வா ஐ வாண்ட் டு மேரி யூ ஐ வாண்ட் டு மேரி யூ சவிதா ஃபங்க்ஷன் குறன் சொல்லின்னல்ல கண்டிப்பா வந்துருவா கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லிருக்கா ஐ வாண்ட் டு மேரி யூ என்ன சொல்ல ஐ வாண்ட் டு மேரி யூ என்னடி புரியாத மாதிரி முழிக்கிற சமயக்கார உன்னை கல்யாணம் பண்ணனும் ஆசை பண்றா சமயம் கண்ணு கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு நல்ல வசதி தானே காலம் முழுக்க நீ சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல ஸ்டாப் இட் சமயக்கார ராஸ்கல் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை பண்றியா எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு வளையல் வாங்கிட்டு வரவே போ வெளிய கெட் லாஸ்ட் பாவம் அவர் ஐ வாண்ட் டு மேரி யூனா உண்மையிலே அவருக்கு அர்த்தம் தெரியாது உங்கள் வாழ்த்துறத நினைச்சு தப்பா சொல்லிட்டார் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ காதல் விண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே காதல் விண்ணிலா கையில் சேருமா சொல் பூங்காற்றே நீ சொல் பூங்காற்றே இமையாக நானும் இருப்பேன் இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன் பல ஜென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் காதல் விண்ணிலா கையில் சேருமா சொல் பூங்காற்றே நீ சொல் பூங்காற்றே நிலவாய் நீர்ந்தால் உனக்கு பதில் நான் தேய்ந்திடுவேன் தீபத்தை போலே நீர்ந்தால் உனக்கு பதில் நான் உருகிடுவேன் பூவனம் போலே நீர்ந்தால் பூவுக்கு பதில் நான் உகிர்ந்திடுவேன் சொல் பூங்காற்றே நீ சொல் வெண்ணிலா கையில் சேருமா சொல் பூங்காற்றே நீ சொல் பூங்காற்றே வரைந்திடவே உதிரம் கொண்டு நிறம் எடுப்பேன்
என்ன பாக்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துல பார்க்கறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, அவனுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு. சொல்லுங்க, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நினைச்சா போவ, நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கணுமோ சத்தியமா உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன். போ, சொல்லிக்கிட்டு இல்ல நிக்காத போ. என்ன நீங்க ஏற்கனவே சரக்கு மாசத்துல ஹோட்டல் ஆட்டம் கண்டு போயிருக்கு, இவரையும் விட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்படிங்கிற அப்படிதாங்கிற சரி, சத்தியத்தை வாவ சொல்லிட்டேன், உள்ள போ. நன்றி. கந்தசாமி. என்னம்மா? முத்து வரல? இல்லம்மா, அவர் வேலையை விட்டு நின்னுட்டார். ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு சுக்கு காஃபி வேணும். இந்த வாத்தியார்ட்டு விசேஷத்துக்கு சக்கரை பொங்கலும் புளிதரையும் வாங்கினகள, ஆளு வரல, காசு வரல, உனக்கு கொஞ்சமாவது கேட்கணும்னு பொறுப்பு இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆகுது, உயிரோடு இருந்தா வந்திருக்க மாட்டாங்க. சரி சரி, நீ போ போ. இந்த போனஸ் மேட்டர் பின்னாடி பாத்துக்கிறோம். நானும் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது வேணுமா? பார்ட்டி ரொம்ப பெரிய பார்ட்டி போல இருக்க, டிப்ஸ் இன்னைக்கு பலம்தான். கொடுங்க. வண்டியில போலாம். வேண்டாம். இல்ல பரவாயில்ல, வாங்க. வேண்டாங்க.
ஒரு நிமிஷம் இந்த கொடியாவை வாங்கிங்க எதுக்குங்க வேண்டாங்க பரவாயில்ல வாங்கிங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருப்பேன் ராவண்ணியே என்ன மயக்குறியே ராப்பகலா வந்து உலுக்குறியே மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே அடி பாதி மறைச்சு கலக்குறியே வைக்கும் கண்டு உனக்கு வாழ தண்டு கால கண்டு நெஞ்சில் சுழுக்கு நிச்சமுள்ள இடத்துக்கு என்ன உடுத்து தேக்க மர உடம்புல என்ன தொலைக்க வெக்கம் வந்து கொக்கி போட்டு மெல்ல இழுக்க இடுப்புல மடிப்பா இதயத்தில் துடிப்பா மாறிட தவிப்பேன் காதலி ஆசை இருக்கா புதுக்கிளியே என்ன மாச கணக்கா வதைக்கிறியே தாவண்ணியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே தாவண்ணியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே மனசுல கரகம்
டேய் தண்ணிக்குள்ள போடுறாத ஐயோ பாவம் சரி போடு போ போ என்ன நீ மீனை பிடிக்கிற மறுபடியும் தண்ணிலே போடுற உனக்கு ஆனந்துக்கு தான் கல்யாணம் முடிவு பண்ணுமே அது என்கிட்ட கேட்ட முடிவு பண்ணீங்க நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் நீ எதை மனசுல வச்சிட்டு இப்படி பேசுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன் செலக்சன் கரெக்டா இல்லையே தப்பா இருக்கே அதான் பிரச்சனை என் செலக்சன் எப்பவுமே தப்பா இருந்தது இல்லப்பா அப்போ கோடீஸ்வரம் மாப்பிளை வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பிச்சைக்கார மாப்பிளை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறியா கோடீஸ்வர மாப்பிளையை கட்டிக்கிட்டு டைவர்ஸ்னு போறதை விட ஆசைப்பட்ட மாப்பிளையை கட்டிக்கிட்டு கஷ்டப்படலாம் அதுல தப்பே இல்லப்பா காரு பங்களான அந்தஸ்தோட இருக்கிற ஆனந்தங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிற முத்து எங்க தங்கத்திலேயே செஞ்சாலும் செருப்ப காலில் தான் போட முடியும் கல்லிலேயே செஞ்சாலும் கடவுளை கையெடுத்து தான் கும்பிடுறோம் முத்து எனக்கு கடவுள் மாதிரி உங்க சமதத்தோட ஊரறிய எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்களை கோயிலுக்கோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ போகும்படியா பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ் சொன்னதுக்கு காரணமே உங்கட்ட நான் கொஞ்சம் பேசணும் சொல்லுங்கப்பா ஒரு மகாராணி மாதிரி நீ நம்ம வீட்டுல வளர்ந்துட்ட நீ எப்படிமா அந்த வீட்டுல போயிட்டு அடுப்படிலையும் கணத்தடிலையும் கஷ்டப்பட போற எனக்கு பிடிக்கலனாலும் நீ ஆசைப்பட்டீங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் இப்ப உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேற்றுவியா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ முதல்ல உன் புருஷன் அந்த வீட்டுல இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துரு அவனுக்கு ஒரு காட்டில் மீன் வச்சுத்தரேன் அதை வச்சு அவன் பிடிச்சிட்டான் உன் நன்மைக்காக தான் சொல்றேன் உன் புருஷனுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டாம் உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா அண்ணன் தம்பி கிட்ட உன் புருஷன் தனியா பிரிச்சு தண்ணி கொடுத்தனும் போற வழியா பாரு என்ன சரிப்பா எத்தனை நாளைக்கு உன் குடும்பம் பிரியாம இருக்கும் நாளைக்கு உன் தம்பிங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம்னு வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நாங்க 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாத்தா நீங்க ரெண்டு பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் பொண்ணு மாம்பழம் அப்படியே நில்லுங்க ஜோடியா ஒரு போட்டோ எடுத்துடலாம் எனங்க உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க சேர்ந்தே போட்டோ எடுத்துக்கலாம் நீயே கூப்பிடு
பெரியதா நீங்களும் வாங்க நாங்க எதுக்குமா நீங்க எடுத்துக்கங்க இல்ல முத முதல்ல வீட்ல போட்டோ எடுக்கறோம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நின்னா தான நல்லா இருக்கும் சரிமா யோ பிச்சே இப்படி வாயா டேய் போடா அந்த பக்கம் புகழ்ந்து பேசுறாங்க இல்ல அப்பதா போங்க அப்பதா நிஜம் புகழ்னீங்க டேய் சார் கொஞ்சம் கிட்ட வாங்க உங்களை தான் என்ன இப்படி வைக்க போறாரு இவரு அண்ணே கொஞ்சம் போங்க பரவாயில்ல கொஞ்சம் கிட்ட வாங்க எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா நான் எடுத்துட்டேன் ஒரே ஒரு டவுட் என்னது கேமரால フィルム இருந்ததே அண்ணா டாக்ஸில போலாம் அண்ணா அது அப்பதா என்னமா சமல் கிட்ட எங்க இருக்கு வாமா காட்றேன் வா இனிமே நான் தான் சமைக்க போறேன் உனக்கு எதுக்குமா சரமா இத்தனை வருஷமா நீங்க தானே எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தீங்க இனிமே நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் வாமா வா கௌரிமா வணக்கம் ஐயா வணக்கம் சின்னம்மா வீட்ல இருந்து சீர்வரிசை வந்திருக்கு அப்படியா கௌரி என்னங்க உங்க வீட்ல இருந்து சீர்வரிசை வந்திருக்குமா வந்து பாரு வணக்கம்மா வணக்கம் ஐயா சீர்வர் சமைச்சிருக்காரு எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்கம்மா எல்லா பாத்திரத்திலயும் பேர் போட்டுருக்குமா இந்த சீர்வர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க எனக்கு வேண்டாம் ஏம்மா ஏதாவது குறை இருக்கா இத்தனை வருஷமா இந்த வீட்ல இது ஏன் பொருள் அது ஓம் பொருள்னு யாரும் எதுவும் பிரிச்சு பார்க்கல நான் மட்டும் வந்த உடனே இது ஏன் பாத்திரம்னு பிரிச்சு காட்டணுமா ராமர் லட்சுமணர் மாதிரி ஒத்துமையா இருக்கிற இந்த குடும்பத்துல நானும் ஒன்னாயிட்டேன் சந்தோஷப்பட்டு இருக்கேன் பாத்திரத்துல பேர் எழுதி என்ன மட்டும் தனியா பிரிச்சுட்டாதீங்க பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க கிளம்புங்க சரிங்கம்மா இந்தங்க இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அண்ணா ரசம் ரொம்ப சூப்பர்னு ஆமாண்டா நீங்க சாப்பிட்டீங்க இல்ல ரெண்டு சொம்பு குடிச்சேன் சாப்பாடு பிரமாதமா ஏமா சாம்பார்ல மசாலா பொடி போட்டியா இல்ல அம்மில அரைச்சு போட்டியாமா அம்மில அரைச்சு தாங்க போட்டேன் அதான் நல்லா இருந்துச்சு டேய் சொன்னேலடா கையில அரைச்சு போட்டா தான் நல்லா இருக்கும் இருங்க நீங்க சாப்பாட்ட பத்தி ஒண்ணுமே சொல்லலையே இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இது
இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கல்யாண வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் தனியா பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். எங்க நீ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவியோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு சொன்ன பாத்தியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமகன் நீதான். எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு. புகுந்த வீட்டுல நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன தனி கொடுத்தனை போக சொன்னாரு. அந்த நேரத்துல அவரை திருப்தி படுத்துறதுக்காக நானும் சரின்னு சொன்னேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சமைச்ச சாப்பாட்டுல ஒண்ணுல கூட உப்பு இல்லை. ஆனா புது மருமகளோட மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பார் பிரமாதம் அவியல் பிரமாதம்னு வார்த்தைக்கு வார்த்தை என்ன பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மை வேற யாருக்குங்க வரும்? இல்லையே, என்ன சரியாதானே இருந்துச்சு. ஆமா, அதே சாப்பாடு தானங்க நானும் சாப்பிட்டேன். எனக்கு தெரியாதா? நீங்களாவது பரவாயில்ல, நான் சமைச்சதை தான் பாராட்டினீங்க. ஆனா உங்க ரெண்டாவது தம்பி ஒரு படி மேல போய் மாங்காய் பச்சடி சூப்பர்ன்ட்டாரு. அதுக்கு என்ன? நான் இன்னைக்கு பச்சடியே பண்ணலங்க. பாத்து அண்ணா இங்க வாங்கண்ணா. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? சிகரெட் இருக்கு? இல்ல, வீடுதான் இருக்கு. கொடுங்க. என்ன கேள்விப்பட்டீங்க? உங்ககிட்ட பீடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? அண்ணா, உங்ககிட்ட தீப்பெட்டி கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மை இல்ல. இதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும். வேலைய பாருங்க, நான் வெட்டியா பேசிக்கிட்டு. என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல. இதானே? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், வெந்நீர் வச்சிருக்க, ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன். இல்லம்மா, எனக்கு சுடுதல்லாம் வேண்டாம், பச்சத்தில குடிச்சுதாம பழக்கம். இல்ல, சுட வச்சிட்டேன், ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அட, அவசர வேலை இருக்குமா? நான் பச்சத்தண்ணி இல்ல. உன் குழந்தையும் பிடிக்கிறாராக்கும். அதுக்கு நீங்க காவல். இல்ல, நல்ல அண்ணி நல்ல குழந்தை. என்ன பிடிக்கிறாரு? பீடி. பிடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்கவனான்னு சொல்லு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை குடிக்க சொல்லு. சொல்லிராத. சரி. காஃபி அங்க வச்சிருங்க. நான் பண்ற கொடுங்க. பரவாயில்லைங்க. இல்ல, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். இல்ல, வேண்டாங்க. எனக்கும் துணியெல்லாம் அயன் பண்ண வேண்டி இருக்குங்க, நீங்க போங்க. சரி. எனக்கு காஃபி சூடு.
எல்லாம் அங்க இருக்கு. அந்த டிரஸ் போட்டுட்டு வெளிய போக போறீங்க? ஐயே, ரொம்ப கன்றாவியா இருக்குமே. அது என்ன பழக்கம்? எப்ப பார்த்தால் நகத்தை கடிச்சிக்கிட்ட? பழகிடுச்சு. புத்திசாலிங்க எப்பவுமே நகம் கடிப்பாங்க. புத்திசாலிங்க கடிப்பாங்க சரி. நீங்க ஏன் கடிக்கிறீங்க? கடிச்சிட்டீங்க நீ. கொஞ்சம் கால் எடுங்க. கையை காட்டுங்க. எதுக்கு? காட்டுங்கண்ணா. அந்த கை காமிங்க. வாங்க. என்ன சார் இவ்வளவு லேட்டு? சதா நகம் கடிச்சிட்டே இருக்காரு. அதான் கை இழுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்படி போடு. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இவன் கேட்டானா இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் இவன் சரியா வருவான். இப்ப என்னடா பண்ண போற? காஞ்ச உடனே நான் மறுபடியும் கடிப்பேனே. நான் மறுபடியும் போடுவேனே. அண்ணா இங்க வாங்கல. என்ன நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டின பொண்டாட்டிக்கு நல்லா ஜிஞ்ச கடிக்கிறீங்க. ஐயா சாமி தர்ம பிரபுவே. என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு சொன்னேன். என்னையா சொன்னீங்க? உங்களைத்தான் தர்ம பிரபு. சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபுவே. டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு. கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. டேய் சாமிக்கு மெதுவட மசால் தோசை சேர்த்து கொடு. வள்ளல் திலகமே நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். டேய் சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு. சாமி நம்ம தெய்வமே அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. இதுக்கடா கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரப்பன் நீ சொன்ன. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட ஏய் இவனை அடிச்சு துரத்தே. வடையல அடிக்க வா. செத்து போயிருவான். இட்லி தான் கரெக்ட். அடி அடி. வாசனை மூக்க தொலைக்குதுடா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். அண்ணே அதுக்கு தான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல நான். என்ன இந்த நண்டு வறுவல்லாம் கிடைக்கும்ல? இருக்கும் நினைக்கிறேன். பிச்சா இங்க வா. இவனையும் சாப்பிட கூப்பிடலாம்ல. என்ன என்னடா காலையில இருந்து ஒன்னு ஆளைய காணும். இதை கேக்குறத அங்க இருந்து கூப்பிட்டியாக்கும். நான் எவ்வளவு அர்ஜென்டா போயிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்? நான் என்ன மத்தவங்க மாதிரியா சும்மா வேலை வெட்டி இல்லாம திணல உட்கார்ந்து அட்டை அடிக்கிறது? தேவையா? ஸ்டார் மூவிஸ்ல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான். அதை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். என் டைத்தே வேஸ்ட் பண்ணிட்டியா? மன்னிச்சுக்கப்பா. டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படன் என்ன? சும்மா எப்ப பாரு பவள கொடி அல்லி அர்ஜுனா மாலைன்னு தமிழ் படம் பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கண்ணே.
சரிப்பா வரட்டா அண்ணா சூப்பர் சமையல் என்ன வஞ்சிரமீன் குழம்பு மட்டன் சுக்கா சிக்கன் பிரியாணி ஆனியன் ரைத்தா நண்டு வறுவல் கூட இருக்கு அண்ணா பெப்பர்லாம் போட்டுருக்காங்கல்ல இல்லப்பா எது இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன்னு சொன்னியே இங்கிலீஷ் படம் என்னன்ன இங்கிலீஷ் படம் நம்ம ஊர் படம் ஓட்டி தான் உல்டா பண்ணி டைட்டானிக் எடுத்துறேன் அத போய் பாத்துக்கிட்டு ஏதோ ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொன்னே அது நாலேஜ் இல்லாதவே இம்ப்ரூவ் பண்ண போறானே நமக்கு எதுக்குனே என்ன சும்மா சும்மா வா என்னங்க சாப்பாடு ரெடி வந்துட்டே நீ வெக்கப்படாம வாங்கண்ணே அண்ணி உங்க கல்யாணத்து கூட நான் தான் பண்ணிருக்கல்ச்ச அண்ணி அண்ணின்னு கேக்குறதுக்கு எவ்வளவு இதமா இருக்கு இன்னொரு சிக்கன் சாப்பிடுங்க என்ன நீ தம்பிக்கு நண்டு பிடிக்கும் நான் ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒண்ணு கூட வைக்காம போற ஐயோ இவர்தான் உங்க தம்பியா எனக்கு தெரியாம போச்சுங்க பின்ன என்னங்க நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினதானே இன்னார்தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும் அவன் எப்பயும் அப்படிதான் கொஞ்சம் வெக்கப்படுவான் எதுக்குங்க வெக்கம் அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும் அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க எந்த வித்தியாசமும் இருக்காது
சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை இன்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் இன்றும் ஒன்றுதான் ஒரு சேவல்தான் அடை காப்பது இந்த அதிசய பாருங்கள் கண்ணனு வாழ்த்துங்கள் உன் தம்பிக்கு எத்தனையோ பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க வந்தோம் அவங்களை எல்லாம் விட்டுட்டு நாம பழகின பழக்கத்துக்கு மரியாதை கொடுத்து என் வீட்டிலேயே சம்பந்தம் பண்ணிட்டிய உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுப்பா இந்தாமா துண்டு அங்க இருக்கு எடுத்துட்டு ஏதோ துண்டு வேணுமா கேக்குறாரு நீங்க போய் எடுத்து கொடுங்க கணக்கு தீந்திருச்சுப்பா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வர்ற 5ஆம் தேதி லட்சுமி கல்யாண மண்டபத்துல ஐயா குடும்பத்தோட அவசியம் வரணும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா ஒரு நிமிஷம் இந்தாமா சாமி படத்துக்குள்ள விபதி இருக்க எடுத்துட்டு வாமா அப்புறம் மாப்பிள்ள என்ன பண்றாரு ஐயா நேரம் ஆச்சு நாங்க கிளம்பிட்டுங்களா கொஞ்சம் இருங்க அம்மா சுமதி விபதி கேட்டனே என்னமா ஆச்சு சுருக்கமா பெருக்கமா ஏய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க அண்ணன் வந்தாரு மூஞ்ச திருப்பிட்டு போற அவர் ஏதாவது சொன்னா காதல வாங்காம போயிட்டு இருக்க என்ன நினைச்சிருக்கீ நீ அவ்வளவு தூரம் போச்சா உனக்கு சச்சே அப்படி எல்லாம் இல்லங்க என் முகத்துல முழிச்சிட்டு போனா எந்த நல்ல காரியமும் நடக்காது நீ ஒரு ராசி இல்லாதவன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க என் ராசி சரியில்லைன்னு பல மாப்பிள்ளைங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே கூட நான் அப்படிதானோ தோண ஆரம்பிச்சதுங்க வெளியில போகும்போது என் முகத்துல முழிக்க வேண்டானுதான் அன்னைக்கு உங்க அண்ணன் துண்டு கேட்கும் போது கூட நான் எடுத்து கொடுக்கல கல்யாணம் பண்ண போற பொண்ணு
என் கையால விபூதி எடுத்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு தாங்க வந்து சேரும். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருப்பா. என்னப்பா அண்ணே, எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குண்ணே. நம்ம ஏரியாவில் என்ன சப் இன்ஸ்பெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பாத்தியா, உன் சம்சாரம் வந்த நேரம் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. முதல்ல உன் சம்சாரத்தை கொடுப்பா, எல்லாம் அவராசிப்பா. உனக்காக எத்தனை நாள் விரதம் இருந்திருப்பா, எத்தனை சாமி கும்பிட்டுருப்பா. நூறு வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட பரவாயில்லைங்க. அப்படி எல்லாம் சொல்லாதமா. நல்லது கெட்டதுக்கெல்லாம் ராசி தான் காரணம்னா, கோயில் எதுக்கு, கடவுள் எதுக்கு? ராசி நம்ம ராசி, நரிமூத்துல முடிச்சா நல்லது, பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு பூனைய வளர்க்கறாங்க? மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மனசு இருக்கான்னு பார்க்கணுமே தவிர ராசி இருக்கான்னு பார்க்க கூடாது. இனிமே உன் கண்ணுல தண்ணி வரக்கூடாது. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. சார் போஸ்ட் வர்றங்க. என்னப்பா லெட்டரு? சின்ன தம்பி டாக்டர் படிப்பை முடிச்சிட்டான், அடுத்த வாரம் ஊருக்கு வரான். என்னமோப்பா, நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. உன் தம்பிங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டானுங்க. உன்னை பத்தி உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா? யோசனை பண்ணிப்பாரு. நம்ம குழந்தைங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நம்ம புருஷன் மட்டும் இப்படியே இருக்காருன்னு வருத்தப்பட மாட்டா? என்ன பண்றது, நான் படிக்காம போயிட்டேனே. படிச்சவங்க தான் முன்னுக்கு வரணுங்கிறது இல்ல, உழைச்சு கூட முன்னுக்கு வரலாம். உங்ககிட்ட திறமை இருக்கு, அதை வச்சு முன்னுக்கு வா. உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, பக்க பலமா நான் இருக்கேன். அந்த ரவை பாக்கெட் எடுங்க. நாளையில இருந்து இன்னும் 100 பாட்டில் ஊறுகா, 100 பாக்கெட் மசாலா பவுடர் சேர்த்து போடுங்க. சரிங்க. ஊறுகா வேணாம்ப்பா, ஏற்கனவே விற்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு. ஏன் இப்பெல்லாம் மல்லிகை ஊறுகா, மல்லிகை மசாலா பவுடர் தான் கேக்குறாங்க. உன் கம்பெனி யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்க. போப்பா வந்துட்டான் தூக்கிட்டு. நம்ம மாப்பிள்ளை பத்தி மட்டமா நினைச்சீங்க, இப்ப பாத்தீங்களா?
எப்படியோ அவர் முன்னுக்கு வந்து என் பொண்ணு நல்லபடியா இருந்த சந்தோஷம் தானே பில் வாங்கிட்டு இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நேத்து வந்தவன் நமக்கு போட்டி அவனை வளர விட கூடாது அவனை வர சொல்லு சரிங்க நான் பேசிக்கிறேன் மல்லிகைங்கிற உன் கம்பெனியை இழுத்து மூடணும் அதுக்கு எவ்வளவு வேணும் 5 லட்சம் வாங்கிக்கிறியா 5 லட்சம் இல்ல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனி இழுத்து மூட முடியாது நல்லா யோசிச்சு சொல்லு 6000 பேர் என் கம்பெனில வேலை செய்யறாங்க தமிழ்நாடு பூரா எனக்கு பிரான்ச் இருக்கு என்னாலே மார்க்கெட் பண்ண முடியல நீ திருவண்ண குடிசை தொழிலமா நடத்திட்டு இருக்க நீ எப்படி மார்க்கெட் பண்ண போற 6000 பேரை வேலைக்கு வச்சு தமிழ்நாடு பூரா பிரான்ச் வச்சிருக்கிற நீங்களே என் கம்பெனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன என் பொருளோட தரம் அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால மார்க்கெட் பண்ண முடியும் வரேன் மூச்சிலுங்க நல்லா திரும்புங்க தம்பி ரொம்ப கைலாசிக்காரன் உங்க நோயெல்லாம் குணப்படுத்திடுவான் தம்பிக்கு கூட மாட இருந்து ஒத்தாசியாரு வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்க என்னென்ன இது உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குது சும்மா நகத்தை கடிச்சப்பா அதுக்கு லைட் கம்பத்துல கட்டி போட்டு என்ன அடியோ அடின்னு அடிச்சு போட்டானுங்க நகத்தை கடிச்சதுக்காக கட்டி போட்டு அடிச்சானுங்க அநியாயமா இருக்குத உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியலையே ஜுராசிக் பார்க் அண்ணே மாரிமுத்துனே என்ன வைத்தியரை பார்க்க வர மாட்டீங்க இப்ப டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்க முடி கொட்டுது நிக்கவே மாட்டேங்குது அதான் டாக்டர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இனிமே கொட்டவே கொட்டாது இன்னொரு தடவை உன்னை நான் சீப்போட பார்த்தேன் சீவிடுவேன் நம்ம முத்தூர் முருகன் கோயில பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் ரொம்ப வருஷமா பழுதடைஞ்சு கிடக்கு அதனால நம்மூர் ஜனங்களே செலவு செஞ்சு இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலான்னு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக திருப்பணி குழுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த குழுவுக்கு யார தலைவரா போடலான்னு யோசிக்கும் போது ஊர்ல நல்லவரா 4 பேர் மதிக்கத்தக்கவரா இருக்கணும் தர்மலிங்க ஐயாவோ அசலூர்காரராயிட்டாரு அந்த வகையில பார்த்தா வெள்ளச்சாமி அண்ணன் தான் இதுக்கு தகுதியானவர்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் பொதுஜனமான நீங்கள்லாம் தாராளமா நன்கொடை கொடுத்து உதவணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் கரா இன்னும் வரல மணி 5 ஆச்சு இன்னும் வரல ஒரு சின்சியரிட்டியே இல்லையே ஆமா நீங்க யாரு டாக்டர் அம்மா ஓ டாக்டரா டாக்டர் அம்மா நான் அந்த டாக்டர் அம்மா இல்லையா டாக்டர் கட்டிக்க போறவன் அர்த்தம் புரிஞ்சுதா அம்மா நீ யாரு நானா போக்கன் குடுக்குறவன் ஆஹா அம்மா டாக்டருக்கு ஒரு அண்ணன் இருக்கறாமே ஆள் எப்படி எப்படினா கொஞ்சம் சிடுமூஞ்சியா இருப்பாரோ எது கேக்குறீங்க பின்னனையா அண்ணன் பேச்சு எடுத்தாலே டாக்டர் அப்படியே நடுங்கி ஆடி போயிடுறாரு ஒரு படிச்ச தம்பியே அண்ணன் இப்படியா மிரட்டி வைக்கிறது தப்புதான் இருக்கட்டும் எனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் பாரு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேனா
ஒரே வருஷத்துல ரெட்ட குழந்தை பெத்து அவங்க அண்ணன் கையில கொடுத்துற மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல வந்த விஷயத்தையும் மறந்துட்ட பாரு. ஏதாவது மருந்து கடை வைக்க போறீங்களா என்ன? சேச்சே, ஒரு வாரமா ஒரே தலைவலியா இருக்கு. அத ரெண்டே ரெண்டு சாம்பிள் மாத்திரை எடுத்துக்க, உங்க டாக்டர் கிட்ட சொல்லிடு. இது ரெண்டே ரெண்டா? அதுக்கு தட்டோடி எடுத்துட்டு போறலாமே. குட் ஐடியா. இருமலா, டாக்டர் கூடவே இருக்க ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு தோணுச்சு அந்த ஆளுக்கு. சுத்த கஞ்சனா இருப்ப போல இருக்க உங்க டாக்டர். இத ஆறா உடைச்சு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோ. என்ன? சரி. என்னைய பாக்குற? போய் டோக்கன் கொடுப்போ. பாத்தா கோயில் கட்டற பணத்துல இருக்கு, டவுன் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துறேன். சரி. பாத்தா மத்தியான சாப்பாடுக்கு நீ எதிர்பார்க்காதீங்க. சரிப்பா. ஊர் பணத்தை கையாடிட்டான்னு நம்ம ஆளுங்களை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ண சொல்லு. இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரியல, அவன் தம்பி. தம்பியே அண்ணனை அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம். அதை என் கண்ணால நான் பார்க்கணும். நீ சும்மா அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா. எப்படியாவது பணத்தை கட்டிடலாம். என்னப்பா விலை? 28 ரூபாங்க. சொல்றத விலை சொல்ல. நீங்க கோயில் பணத்தை திருடிட்டதா யாரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க தம்பியே வந்துட்டு இருக்காரு. என்ன
சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய் பிழியோடு நீ உடையாவதால் விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை சொல்லிடு வாங்க உட்கார் சொல்லுங்க என்ன விஷயம் அன்னைக்கு என் கம்பெனியை கேட்டீங்களே அதை இப்ப நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும் ஏன் உங்க கம்பெனி நல்லா தானே போகுது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை என் கண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு அவரை காப்பாத்தணும்னா உடனடியா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரேன் ஆனா நீங்க உங்க கம்பெனியை மூட வேண்டாம் உங்க குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க ராமலட்சுமணன் எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்ததில்ல உங்க குடும்பத்தை பார்த்து தான் ராமலட்சுமணரே இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு ராமருக்கு குகன் மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அனில் மாதிரி என்னாலான உதவியா இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கட்டுமே வாங்கிங்க நீங்க மல்லிகைங்கிற பேர்ல எல்லா பொருளையும் தயார் பண்ணுங்க நான் அதை உலகம் பூரா மார்க்கெட் பண்றேன் புரியல இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் நானும் பார்ட்னர்ஸ் இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு பாத்துக்கங்க சரிப்பா அண்ணனுக்கு தம்பியா இருந்தா மட்டும் போதுமா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க வேணாமா இப்படி உத்தியோகத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே உன் பொண்டாட்டி உன்னை பத்தி என்ன நினைப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இத்தனை வருஷமா வளர்த்து காப்பாத்தின அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருந்தாதாங்க தப்பா நினைச்சிருப்பேன் உத்தியோகம் என்னங்க பெரிய உத்தியோகம் இந்த உத்தியோகம் போனா வேற உத்தியோகம் பொண்டாட்டிய நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கடா கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் நீங்க போங்க தேங்காய் உரிச்சிட்டு வந்துறேன் சரிங்க எல்லாருக்குமே குடும்பம் பாசம் பந்தம் எல்லாம் இருக்குது மிஸ்டர் சண்முகம் பாசம் தான் முக்கியம்னா அப்புறம் கடமை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நல்ல ஆபீசர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை அதனால தான் உங்களோட ராஜினாமா கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமலேயே வச்சிருந்தேன் நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண பாருங்க எஸ் சார் நீ இங்கே இரு அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து உன்னை கூட்டும் போறேன் ம் சரி ம் அண்ணா என்ன நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேனே அது வந்திருக்குண்ணே எது அதானே நான் ஒரு பொண்ணை லவ் வர சொல்லு சரிண்ணே சுத்த அறிவு கட்டவனா இருக்கியா யாராவது வீட்டுல கேட்டு லவ் பண்ணுவாங்களா அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு வணக்கங்க என்னப்பா அது வணக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு மரியாதை என்ன பெரியவங்கன்னா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க இல்ல போயா போய் டோக்கர் குடியா அம்மா உன் பேர் என்னமா நந்தினி என்னது நந்தினி நந்தினின ஏன் அது அவ சொல்ல மாட்டாளா ரொம்ப அடக்கமான பொண்ணுனே இவ்வளவு பழகி இருக்கோம் என்கிட்டயே அதிகம் பேசினது இல்லனா பாத்துக்கோங்களேன் முகத்தை பார்க்காம எப்படிப்பா முடிவு பண்றது நிமிந்த அண்ணனை பாருமா இவர்தான் உங்க அண்ணனா ஆமா ஏன்
சரியான ஜோடி நீதான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, நல்ல நாளா பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம். காந்தம் கொஞ்சம் ஒன்று கூடியே கங்கலாச்சா கங்கலாச்சா போட்டேன்
நிலா உன் ஊர்வலமா உன் முகம் பனி பூவனமா ஓ நிலா உன் ஊர்வலமா உன் முகம் பனி பூவனமா மானத்தியே வாங்கி தேடி ஒரு பிச்சக்கார மேல நீ ஆசைப்பட்டிருந்தா கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன் ஆனா நீ யார காதலிச்சிருக்க தெரியுமா எவன் நிழல் பட்டாலே பாவன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அவன் தம்பிய அன்னைக்கு அண்ணன் என் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த ஆத்திரத்துல அவசர அவசரமா ஒரு அசல் ஒரு காரணத்துக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சேன் அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அவன் கல்யாணம் ஆனவன் அந்த கூட பரவாயில்ல பெரிய அயோக்கியன் நீ இன்னத்து கூட பழகுனவதானு சொல்லி சொல்லியே என் தங்கச்சியை சித்திரவதை பண்ண காதலிச்சவனும் கை விட்டுட்டான் கட்டினவனும் பெரிய அயோக்கிய இப்படி சித்திரவதை அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு நாள் ஸ்டவ் வெடிச்சு என் தங்கச்சி செத்தும் போயிட்டான் இத்தனைக்கும் காரணம் யாரு அவங்க அண்ணன் அந்த வீட்டுக்கு நீ மறுமலா போகணுமா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல அவன் தம்பி கூட மட்டும் உனக்கு கல்யாணம் இல்ல ஐயர வர சொல்லு அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நந்தினிக்கும் கல்யாணம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்த பொண்ணு ஆனா அவங்க அப்பன்தான் நம்ம குடும்பம் எப்ப பிரியும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பன் அவன் பொண்ணு தான் நினைக்கும் போது நான் அவளை மறந்துடுறேன் என்னப்பா சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள கையை கழுவுற சாப்பிடுங்கம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கும் ஆகும் எனக்கு என்ன வவுது ஆகுது உனக்கு என்ன நீ போ எப்படியெல்லாம் செல்லம்மா வளர்த்தீங்க அம்மா அப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கே மனசு கேக்குதா என்ன இந்த நேரத்துல உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வரியா இப்படி வா எதுக்கு பெட்டியோட வந்திருக்க எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் பேசிட்டாரு நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் பா நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது ஓடி போயிடலாம் எப்போ உங்க குடும்பத்தை எங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை மறந்துட்டேன் உங்க அப்பா சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சந்தோஷமா இரு. இந்த நேரத்துல உன்னை என் அண்ணன் பார்த்தார்னா தப்பா நினைச்சுக்கோ. அதனால நீ அண்ணா 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 எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பியா? உனக்கு நான் முக்கியமா உங்க அண்ணன் முக்கியமா? எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இங்க உன் மனசுல கை வச்சு சொல்லு, என்ன வருத்தட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு மட்டும் நிச்சயமா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. என் நிலைமைய உனக்கு புரிய வச்சுட்ட, இனிமேல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத. நேரமாச்சு, சீக்கிரம் போறப்படு. என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கற? இல்ல, ஆசைப்பட்ட பொண்ணே வா ஓடி போயிலான்னு சொல்லும் போது எங்க அண்ணன் தான் முக்கியம்னு சொன்னானே என் தம்பி, அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? இதுவரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை கூட நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். இப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவளை நான் வேண்டான்னு சொல்லணுமா? என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நெல் பணத்தை எல்லாம் பேங்கில் போட்டேங்க. அப்புறம் அந்த ரிப்பேரான அம்பாஸ்டர்காரை டவுனுக்கு அனுப்பி ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. வட்டப்பாறையில் உள்ள தென்னந்தோப்புக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக ஆளுகளை நான் அனுப்பி வச்சிருக்கேன். கரும்பு தோட்டத்தில் உள்ள எல்லா இன்னைக்கே லாரியில் ஏற்றி அனுப்ப சொல்லிட்டேங்க. இவன் எதுக்குடா இங்கே வரா? வணக்கம். எதுக்கு வந்திருக்கான்னு கேள்? உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். எந்த சூழ்நிலை அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும். நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டா அந்த தப்புக்கு என் தம்பியை பழி வாங்கிடாத. நமக்குள்ள இருக்கிற பகை தெரியாமல அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க. தெரிஞ்சிருந்தா அவங்க பழகிருக்கவே மாட்டாங்க. என் தம்பிக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. ஓ, முகத்துல மூழ்ச்சாலே பாவன்னு சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் உன் வீட்டுல சம்பந்தம் பண்ணுமா? இத்தனை வருஷமா உன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்தேன். அந்த வைராகியத்தை விட சொல்றியா? சரிரா, நான் என் வைராகியம் கௌரவம் தன்மானம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என் பொண்ணை உன் தம்பிக்கு கட்டி கொடுக்கறனே வச்சுக்குவோம். நீ என்னத்த நான் விட்டு கொடுப்ப? என்ன விட்டு கொடுக்கணும் சொல்லு. உன் உயிரை விட்டுரு. சரி, நீ உயிரை விட்டு எனக்கு என்னடா லாபம்? நீ எது மேல உயிரை வச்சிருக்கியோ அதை விட்டுரு. உன் தம்பிங்க மேலதான் நீ உயிரியே வச்சிருக்க. அந்த தம்பியை விட்டு, புரியல? அண்ணங்கிற உறவியை நீ விட்டு கொடுக்கணும். எப்ப உன் தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பவே உனக்கு அவனுக்கு இருக்க சொந்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முகத்திலே நீ முழிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இங்க இருந்து போயிடணும். இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா இந்த சம்பந்தம் நடக்கும். என்ன சொல்ற? எங்க அண்ணன் சம்மதம் இல்லாம நிச்சயமா இந்த ஜென்மத்துல என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
உன் தம்பியை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அங்கிள், நந்தினியை எனக்கு கட்டி தரேன் சொல்லிட்டு இப்ப அவன் தம்பிக்கு சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க. நீ வேற சும்மா எப்ப தம்பிங்க கிட்ட இருந்து இவனை பிரிக்கலான்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த, இப்பதான் என் கனவே பலிக்க போகுது. எந்த நேரத்துல நீ கவலைப்படாத கண்ணா, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இந்த குடும்பம் பிரிய கூடாதுங்கிறதுக்காகத்தானே அன்னைக்கு உன் ஆசை கூட விட்டு கொடுத்த, இன்னைக்கு உன் தம்பி ஆசைக்காக குடும்பத்தை விட்டே போறேங்கிறியே, இது எந்த விதத்துலப்பா நியாயம்? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அந்த பொண்ணே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கும். எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் உன் தம்பிக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இப்படி தெரியாதனமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியப்பா. எனக்கு தெரியாம என் தம்பி ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? சொல்லு. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீ நல்லா இருப்ப, சத்தியம் பண்ணி கொடுப்பா. தர்மலிங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். Thank you.
நீ போ. Thank you.
முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுது. கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாப்பிள்ளை மாங்கல்யம் தானம் பண்ணுமா? நிறுத்துங்க. பெரிய அண்ணன் வரட்டும், அப்புறம் தாலி கட்டுறேன். அண்ணன் வரமாட்டார். ஏன்? பாக்குறீங்க சாமி கூட கேட்டதங்க வரம் கொடுக்கோ. அர கேக்கம்லயே நம்ம ரெண்டு பேரிய ஒண்ணு சேர்த்து வச்சாரு அந்த தெய்வம். அவர் இல்லாம நமக்கு எதுக்குங்க கல்யாணம்? அப்பேர்பட்ட ராமனே தகப்பன் சொன்ன வார்த்தைக்காக தான் காட்டுக்கு போனா. அந்த தம்பிக்காக ஊரை விட்டு போறாரே உங்க அண்ணன். அவர் ஸ்ரீராமனை விட ஒரு படி மேலங்க. இப்படி பண்ணிட்டீங்களேப்பா, அண்ணன் இல்லாம அவருக்கு வாழ்க்கை இல்ல, அவர் இல்லாம எனக்கும் வாழ்க்கை இல்ல. நல்லது பண்றதா நினைச்சு என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்கள. இதை விட எனக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்கலாம். நீங்க எதுக்கு மாமா கண் கலங்குறீங்க? இவன் போனா என்ன? நந்தினி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஏற்கனவே என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிறது போதாதா, இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாழாக்கணுமா? நீங்க ரெண்டு ரூபாய் அண்ணன தேடுங்க. அப்பதான் இவங்க ரெண்டு வீட்டு கூட்டிட்டு போ. சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. ஏய் நரங்கடி, ஏய் முத்து பின்னாலே வரான், அவனை அடிச்சு ஆத்துல தூக்கி போடுங்க. இன்னைக்கு ரைஸ் மில் லீவ், எல்லாம் போங்க. இனி நான் ஏமாறதுக்கு என்ன பைத்தியக்காரனா? இப்பவே முகூர்த்தம் இங்கேயே சாந்தி முகூர்த்தம். Thank you.
என் தம்பி கல்யாணம் நின்னுட கூடாதுப்பா நான் வந்தேன் நான் போயிடுறப்பா வெளிச்சாமி மன்னிச்சிருப்பா தம்பி கல்யாணம் நடக்கணும் தானே நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்ன நீ இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது நல்லா இருப்ப என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா ஏத்துக்க அப்பதா சீக்கிரம் வந்து தம்பி மருமகளை ஆசீர்வாதம் பண்ணு அவங்க மரு வீட்டுக்கு போணும் வாரே வாரே அப்பதா இங்க இருக்க ஏய் செல்வம் உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல இந்த வீட்ல வயசுல மூத்தவ ஒருத்தி இருக்காளே அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு தோணுச்சா அவளுக்கு அவ மூஞ்சி முகரையும் பாரு சரியான குரங்கு மூஞ்சி மாதிரி அப்பதா வந்ததும் வராதுமா புது மருமகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க புது மருமகளா அது ஒண்ணு இல்ல புது மருமகளுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்தேன் அப்பதா சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் பானத்தை போல மாறினாய் இழியோடு நீ குடையாவதா